பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக உலக அளவில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் இன்று ரெய்சினா பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயங்கரவாதத்தை கையாளும்போது கடுமையான அணுகுமுறை அவசியம் என்றும், 9/11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா எவ்வாறு பயங்கரவாத குழுக்களை தேடிச் சென்று தாக்குதல் நடத்தியதோ அதேபோன்று அணுகுமுறை தேவை என்றார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் இருக்கும் வரை பயங்கரவாதமும் தொடரும் என்றும், பயங்கரவாதம் என்ற காளையை நேரடியாக கும்பை பிடித்து அடக்க வேண்டும் என்றும், பயங்கரவாதத்தின் வேரை அழிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் முடிவுக்கு வரவுள்ளது என்று நினைத்தால் அது தவறான சிந்தனை என்று கூறிய அவர், பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடுகள் பயங்கரவாத கட்டமைப்புக்கு எதிரான உலகின் போரில் பங்கேற்க இயலாது என்று கூறினார். அடிப்படைவாதம் பற்றி குறிப்பிட்ட ஜெனரல் ராவத், சரியான நபர்களை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுத்தால் இதனை கட்டுப்படுத்த முடியும் என்றும், அடிப்படைவாத கொள்கையை முறியடிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். தாலிபான்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆதரிப்பது பற்றி கேட்டதற்கு, பயங்கரவாதத்தை கைவிடும் ஒவ்வொருவருடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியம் என்று கூறினாா்.